இன்னைக்கு எவ மூஞ்சல முடிச்சமோ ஒருத்தன் கூட மாட்ட மாட்டேங்கிறான். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பார்த்தா எங்கடா வர்ற? ஓடனா நான் விட்டுருவா? அவன் உங்ககிட்ட பணத்தை வாங்கி சொன்னா நீ பாட்டு போயிட்டே இருக்கியா? ஆபீஸ் இல்லையா? அது வந்து உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும்னு சார் வீட்டுல இருக்கேன். அநேகமா இந்நேரம் அந்த ஆள் வந்துட்டு இருக்கும் சார். இந்த பாரு, ஆள் வருதோ தோல் வருதோ எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. எனக்கு துட்டு வந்தாகணும், இல்ல பெட்டி படிக்கிற ரோட்டுக்கு போயிடும். உங்களை மாதிரி ஒரு கேஸ் மந்த வழியில இருக்குது. போற போற வழியில குத்துறாலும் குத்துவேன். ஆமா, வேந்த வேந்த மொழி. வீட்டுக்காரர் வேற லோ லோ லோன்னு கத்துறாரு. கோபால் வந்து அவனும் கத்துவான். ஐயா, மாட்டிக்கிட்டீங்களா? சின்னமாக்கு கூட்டு போறேன்னு எத்தனை நாளா ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? இவன் ஒருத்தன் தெரியாம அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு சின்னமாக்கு கூட்டு போலன்னா குத்திருவாமா? என்னப்பா அப்பு கையில புதுசா? மோகம், இன்னைக்கு என் பிறந்த நாளுன்னு எங்க அப்பா போட்டு விட்டாரு. நல்ல நேரத்துலதான் போட்டு விட்டுருக்காரு. நான் உன்னை சினிமா கூட்டு போறேன், ஆனா இதெல்லாம் போட்டு வரக்கூடாதே. இப்ப என்ன பண்றது? இதெல்லாம் வீட்டுல வைக்கூடாதுரா. அதுக்குன்னு பத்திரமான ஒரு இடம் இருக்கு, அங்க வச்சாதான் இதையும் பத்திரமா பாத்துக்குவாங்க, நமக்கு பணமும் கொடுப்பாங்க. புதுச்சாரு நில்லு. இந்தாங்க சார் உங்க வாடகை பணம். அடேங்க அப்பா, இப்போ அது ரோஷம் வந்துருச்சு. பிள்ளைங்கன்னா இப்படி இருக்கணும். நீ எங்கடா போயிட்டு வர? நானும் மாமா கூட தான் போயிட்டு வர்றேன். என்னது, மாமா கூட போயிட்டு வரியா? ஏண்டா, உன்னை வச்சு வித்தகத்தை காட்டி பணம் வசூல் பண்ணிட்டானுங்களா? வாங்கப்பா. மாமா என்ன சினிமாவுக்கு கூட்டு போனாரு? சினிமாவுக்கா? பையன் ஏதாவது புளியங்கொம்பா புடிச்சிட்டானா? எந்த சினிமாவுக்குடா? இல்லானா மோகனா அம்பாள் மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன? அப்பா மறைந்திருந்து நில்லுடா. கையில போட்டு விட்ட மோதிரம் மறைஞ்சு போன மர்மம் என்ன? அதுவா அப்பா பத்திரமா வைக்க சொல்லி மாமா ஒரு இடத்துல குடுத்து வச்சிருக்காரு. வச்சிருக்கிறாரா? ஆமாப்பா, பணம் கூட குடுத்தாங்களே. பணம் குடுத்தாங்களா? ஆமாப்பா, இதோ இந்த ரசீத கொண்டு போய் குடுத்தா மோதிரத்தை திருப்பி குடுத்துருவாங்களா? ஆக்கி வச்ச சோத்த ஒரு போடலாமா? அடே, மரியாதைய மோதிரத்தோட வீட்டுக்குள்ள வா, இல்ல இங்கேயே கெட. டே பிரபு, இவன் அழுதாலே அண்டமெல்லாம் ஆடுதுரா. நம்ம சம்பாதிக்கிற பணம் நமக்கே போட மாட்டேங்குது. அதுல இது வேறையா? இவங்க அப்பனை இதுதான் சாக்குன்னு பையன் இங்க விட்டு போட்டான். இந்தப்பா, முதல்ல அந்த பொண்ணை தேடி புடிச்சு பணத்தை வாங்கி மோதிரத்தை மீட்டு இவனை வீட்டுக்கு அனுப்பணும். இல்ல நமக்கு கட்டுப்படி ஆகுதுப்பா. இவனை கணத்துல போடலாம்னா தண்ணியும் இல்ல. எங்கட ஆள காணோம்? நான் இங்க இருக்கிறேன் மாமா. ஐயோ, இது பூரா சோத்த வடிச்சு வச்சிருந்தேன். என்னடா ஆச்சு? காலு வெந்திருக்காரு பார்த்தேன். வெந்திருக்காரு பார்த்ததுக்கே இந்த நிலைமையா? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தான்டா பதம் பாக்கணும். நீ பானையே பதம் பார்த்து வச்சிருக்கேன். அப்பா அண்டவா, இவனை முதல்ல வீட்டுக்கு அமிச்சாகணும். இவனுக்கு இன்னும் பசி அடங்கல, விட்டா உயிரோட மொழிகிடுவான். அந்த போயிடலாம். நல்லா மொழி. இப்ப மோதிரத்துக்கு என்ன வழி? மாமா, என்னடா இப்படி மூச்சு வாங்குது? மாடிப்படியில வேகமா ஓடி வந்தல்ல. அதான் எனது மாடிப்படியில ஓடி வந்தியா? இப்ப நாங்க இறங்க படி இருக்கா? போங்க மாமா. அம்மா உங்களுக்கு கீழே பணம் கொண்டு வந்திருக்காங்களே. அங்கே இருக்க சொல்ற, நாங்க வந்துடுறோம். அவங்க கிட்ட போய் பரமா மூச்சு விட்டாரு. காலில் போட்டுக்கணும். பணம் வந்திருக்கேன். வர வர வர. ஏய் எங்கடா நீ? அந்த சீமா நீங்க தான் பிரபு?
நான் இல்லப்பா, இவர்தான்பா. உங்களுக்கு மணியாட்ட வந்திருக்கு, இந்தாங்க. அப்பா, இப்போதைக்கு இது போதும், மிச்சத்தை அப்புறம் பார்த்துக்கலாம். அப்பே, நீ உள்ள போ. பாழாக்கு, நீ வேணும்னா அந்த ஹோட்டலையே பாழாக்கு, எங்களுக்கு விஷயத்த சொல்லுப்பா. இப்ப வந்து சொல்லுங்க சார். இருப்பா, அதுக்குள்ள அவசரப்படாத. தம்பி, அதோ கையில இருக்காது. என்னது? அந்த கைரேகை. அது இல்லப்பா, கிளாஸ்ல இருக்க. என்னது? பல்லுடா. அதுல ஒண்ணு சொல்லுடா. என்ன அது அக்கிரமம்? அதுல ஒண்ணு இதுல ஒண்ணு வகை கொண்டா கேக்குறேன். சரிதாப்பா சொல்லு. நீ தள்ளு எப்பா. பல்லுடா இப்ப கேளு, விஷயத்தை சொல்றேன். அதான் அந்த ரோஸ் ஜாக்கெட். அவ பேரு அகிலாண்டேஸ்வரி. நல்ல பேரு அகிலாண்டேஸ்வரியா? ஆமா, அவ தலையில அங்க அங்க நிறைய இருக்கும். பித்த நிறைய இல்ல, மொத்த நிறைய. வயசு 40 ஆனாலும் சரியான ஆம்பளைக்காகத்தான் அவ காத்துக்கிட்டு இருக்கா. 40? ஏண்டா, நீ தாரத்தை தேடுறியா தாய தேடுறியா? நாங்க சொல்ற பொண்ணுக்கு 20-25 குள்ளதான் இருக்கும். என்னையா கதையில பொட்டிக்கிற அகிலாண்டேஸ்வரி அம்மா தூண்டு இருக்கும் போது எனக்கு தெரியும். என்னது பொட்டிக்கிற காரியா? பருப்பா என்னப்பா, கொஞ்சம் கூட மரியாதை. நம்ம டாப் போட்டு கூப்பிடுறேன். பையன் பேரா? என் கனவு கண்ணி, காதல் தேவதை. அவளும் டிக்கெட் இல்லாம தான் அலையரா போட்டுருக்கு. தம்பி தம்பி எங்க இப்படி பணம் பார்க்கவா? இல்ல, எனக்கும் கிடைக்கும். நாங்க அத நீங்க நல்லாவே ஜோக் அடிக்கிறீங்க. என்னடி டிக்கெட் கிடைச்சதா? இல்லடி, ஹவுஸ்ல ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, வா போ. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தப்பா நினைக்கலன்னா எக்ஸ்ட்ரா டிக்கெட் இருக்கு. இல்ல பரவாயில்ல, நாங்க ரெண்டு பேரும் வந்துருக்கோம். இருக்கட்டுங்க, என்கிட்ட 3 டிக்கெட் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொல்லிட்டு வரல. டேய் பிரபு, அந்த சாரி சார். உங்களுக்கு எதுக்கு சும்மா சார்? நாங்க வரோம், வாடி போலாம். இல்லடி சார், உங்களுக்கு கொடுங்க சார். வாங்க போலாம், வாடி வாடி. சாரி சார், பட்டா வீட்டுக்கு வா, உன்ன பின்னிட உன்ன. நீ அந்த ஆளுதான். உனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும்டா. கூட பழகின நண்பனையே வெட்டி விட்டேல, நீ நல்லா இருப்பியா? யோ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு புல் மூட்ல வந்த படத்துக்கு சிலுக்கு ஸ்மிதாவை பாக்கலான்னு கெடுத்துட்டேன். நீயும் பாக்கல, நானும் பாக்கல. ஏண்டா ஏண்டா ஏண்டா, இது உனக்கு தேவையா? டேய், நான் அவ பக்கத்துல உட்கார்ல தவிர, அவளை ஃபாலோ பண்ணி அவ இருக்கிற இடம் அட்ரஸ் விலாசம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா. இடம் அட்ரஸ் விலாசம் மூணுக்கும் ஒரே அர்த்தம் தான்டா மூதேவி. கோச்சுக்காதர. டேய், அவ எனக்கு கிடைப்பாளாடா? ஏண்டா, நீ என்ன அவகிட்ட 5 காணி நிலமா கேட்க போற? இத்தனோண்டு இடம் கேட்க போற, அதுவும் அவன் மனசுக்குள்ள. குடுத்தா பூந்துக்க, இல்லாட்டி டுலெட் போர்டு மாட்டிடு. சும்மா அவசகுணமா பேசிக்கிட்டு ஒரு நல்ல வார்த்தை சொல்லக்கூடாதா? சொன்னா பலிக்கணுமே. நான் சொல்றேன், உள்ளமும் பெருசு, உருவமும் பெருசு. நீங்க பேசிட்டு இருந்த நான் கேட்டுக்கிட்டா இருந்தேன். பொட்டு கேக்குறீங்களா? வெக்கமா இல்ல? ஆமா, பெரிய 16 வயசு பொண்ணை பத்தி நீங்க ரகசியம் பேசிட்டு இருந்தீங்க, அதை நான் ஒட்டு கேட்டேன். எத்தனை நாளைக்குடா தடிதடியா ரெண்டு மொட்டை பசங்களையே பாத்துட்டு இருக்குது. பொங்கி போடுறதுக்கும் புள்ளி வச்சு கோலம் போடுறதுக்கும் ஒரு பொண்ண கூட்டு வாங்கடா. இந்த வயசுல உங்களுக்கு ரெண்டாம் தானமா? எனக்கு இல்லடா, உங்களுக்கு தான்டா. ரெண்டு பேருக்கு ஒரு பொண்ண? பெரிய பஞ்ச பாண்டவருங்க, பரதேசி பசங்களா. இந்த வீட்டுல இன்னும் கொஞ்ச நாள்ல மெட்டி சத்தம் கேட்கணும், இல்ல உங்க ரெண்டு பேர் பொட்டி படுத்தியும் ரோட்டுக்கு போயிடும். மெட்டி சத்தம் தானே சார்? அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் சார். இப்பதான்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்திலேயே ஒரு 2 மாசம் வாடகை விட்டுருங்களேன் சார். பயந்தாங்குடி, பயந்தாங்குடி.
அறிமுகமான ஒரு பொண்ணு கிட்ட பேசக்கூட உனக்கு தைரியம் போடல. நீ எல்லாம் காதலிச்சு என்ன செய்ய போற? ஏய் உன்னு சொல்ற கேட்டுக்க, ஒரு பொண்ணு ஏழைய கூட காதலிப்பா, உன்ன மாதிரி குழந்தைய லட்சியம் கூட பண்ண மாட்டா. நீ ஒன்னு செய், அவளை மறந்துரு. முடியலடா. அப்போ உன் மனசெல்லாம் கொட்டுற மாதிரி அவளுக்கு ஒரு லெட்டர் எழுது. எழுதி என்கிட்ட கூட, என் கையத்தை போட்டு நான் கொண்டு போய் கொடுக்கறேன். நீ கொண்டு போய் அவகிட்ட கொடுற. உனக்கு நேரம் நல்லா இருந்து அவளுக்கு நேரம் மோசமா இருந்தா உங்களுக்குள்ள ஏதாவது காதல் டெவலப் ஆனாலும் ஆகும். இந்த காலத்து பொண்ணுங்களை ஒண்ணு ஜட்ஜ் பண்ணவே முடியலப்பா. சுண்டல் சாப்பிடுறியா? வேணாமா? சரி ஒரு பட்டலம் கொடுப்பா. ரெண்டு பட்டலம் வாங்கிக்கிறேன் சார். அட போதும், ஒண்ணு கொடுப்பா. என்ன கிண்டலா போச்சு? அம்மா எவ்வளவு? 30 ரூபா சார். என்ன சுண்டலா சுரண்டலா? சுண்டல் சார். ஏற்கனவே பொட்டலம் போட்டு வச்சிருக்க, நீ குழந்தைய இறந்து போகட்டினதா? புது சுண்டல் சார். நீ இந்த லெட்டர் எல்லாம் எழுதி வீணாக்குன நேரத்துல ஹைகோர்ட் வாசல உட்காந்து பட்டம் எழுதினீங்கன்னா நாலு காசு அவசியம் சம்பாதிச்சிருக்கேன். அப்படிலாம் சொல்லாருமா, நம்ம 98வது லெட்டர் இருக்க, பாறைய தொலைக்கிற மாதிரி இதயத்தையே தொலைச்சு ரத்தம் வர மாதிரி எழுதிருக்கேன். லெட்டர் பேனால எழுதினியா இல்ல கத்தியில எழுதினியா? சச்சா, இந்நேரம் அந்த லெட்டர் அவ கையில கிடைச்சிருக்கும், அத அவ படிச்சு முடிச்சிருப்பான். நீ எழுதுனது லெட்டரா இல்ல ராமாயணமா? கவிதை மாதிரி 10 லைன் தான், நெத்தியில அடிக்கிற மாதிரி எல்லா லைனையும் படிச்சு 1 hour திங்க் பண்ணணும். கேட்டா நீயே அசந்துருவே. உமா, அன்று என் இதயத்திரையில் உன்னை ஈஸ்மன் கலரில் எடுத்த போட்டோ இன்று என்லார்ஜ் ஆகி மவுண்ட் ரோடு பேனர் அளவிற்கு வளர்ந்து விட்டது. உனக்காக நான் எத்தனையோ இரவுகளை வைகுண்ட ஏகாதேசிகளாக்கி வாழ்ந்து வருகிறேன். இதுவரை நான் உனக்கு எழுதிய கடிதங்களா என் பால் பாயிண்ட் பேனாக்களில் ரீஃபில்கள் தான் மாறியதே தவிர உன் மனம் ஏனோ மாறவில்லை. அது என்று மாறும் என்று மாடிப்படிகளில் மணிக்கணக்கில் தவம் இருக்கும் உன் அன்பு பிரபு. நீ காதல் மனுக்கிறது மூலமா கிடைச்சிருக்கு, மிச்சம் எல்லாம் எங்க இருக்கோ? கொஞ்சம் கிடைக்கும். இப்ப எல்லாம் உன் கூட்டாளி பிரபு காண்றதே இல்ல, ரொம்ப மாறிட்டாங்க. எல்லாம் அம்மா இன்ஃபுளுன்ஸ். அம்மாவா? வேற பலானவங்க பாத்தியாப்பா, அவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பொறுப்பு வரம்பாங்க. இவனுக்கு காதலிக்கும் போதே வந்துருச்சு. வாழ்க பல்லாண்டு. பல்ல கேட்காமலே பல்லாண்டு. பலிக்குமா? ஏதோ சொல்லி வைப்பான். பலிச்சா பலிக்குது. ஆமா, எங்க அப்பூவ காணும்? டெல்லிக்கு போயிருப்பா. ஆசிய விளையாட்டு தான் முடிஞ்சு போச்சே. இது ஆசிய விளையாட்டு இல்லப்பா, அரிசிய விளையாட்டு. அங்க அவர் எங்க? பெரிய ஜோக்கு இதுக்கு அவன் சிரிச்சான். டேய், உனக்கு ஒரு ஷாட் ஒன்னு தர போறேன். என்னது? நீ இல்லாத போது உன்னை பாக்குறது இங்க ஒரு ஆள் தேடி வந்தது. யார்? உமாவோட அத்தை. அவ கல்யாண விஷயமா அவளோட பேசுறதுக்காக அவளுக்காக ஹாஸ்டல்ல காத்துட்டு இருக்காங்களாம். உமாவோட கல்யாண விஷயமாவ? நல்லதா போச்சு, விடிஞ்சதும் நானே போய் அவங்கள பாத்துறேன். அந்த அம்மாவுக்கு ஒரு மகன் இருக்கானாமே, அவனை எங்க வங்காளி விரிகுடாலே தூக்கி போடுவாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு மகனா? மகனான பையன் இருக்க கூடாதா? டேய், அது உமாவோட முறப்பையன். 1000 பையன் இருக்கட்டும், என் உமா என்ன தவிர வேற யாருக்கும் கழுத்தை நீட்ட மாட்டான். காதலிக்கும் போது ஒவ்வொரு பொண்ணு ஏற்படுத்துற நம்பிக்கை தான்டா இது. கரெக்ட் தம்பி. உன் வயசுல ஊர்ல நான் உழுதுட்டு இருந்தப்ப அம்சவேணி அம்சவேணின்னு ஒரு பொண்ணு. பொண்ணுனா எப்படி? சும்மா மப்பும் மந்தாரமா கொத்தும் கொலையுமா. நாங்க ரெண்டு பேரும் எப்படி பழகணும் தெரியுமா? எங்க சந்தோஷத்தை பார்த்து 5-8 பயிர் வச்ச 5 காணி நிலம் காஞ்சி போச்சு, தென்னந்தோப்பு தீஞ்சு போச்சு, 6 கூட வறண்டு போச்சு. ஏன்பா? பொறாமையில விட்ட பெருமூச்சுதான். இப்படி எல்லாம் என்கிட்ட அன்பா பழகிட்டு இருந்தவ என்ன ஒரு நாள் பார்த்து அண்ணேன்னு சொல்லிட்டா. என்னன்னு சொல்லிட்டா? அண்ணேன்னுட்டா. உடனே நஞ்சையெல்லாம் பயிராகி தென்னந்தோப்பெல்லாம் உயிராயிருக்குமே. ஏன் சார் அப்படி சொன்னாங்க? சின்ன வயசுல சிலோனுக்கு ஓடி போயிட்ட அவளோட முறப்பையன் திடீர்னு திரும்பி வந்து அவளை பார்த்து சிரிச்சிருக்கா, அவ விழுந்துட்டா. சிரிப்பு கேவா? அப்படி என்ன சார் அது சிலோன் மோகன புன்னகை? மோகன புன்னகை இல்ல, முள்ளங்கி புன்னகை இல்ல, அவன் தங்கப்பல் கட்டி இருந்தான். ஓஹோ, அப்ப அவன் நினைச்சிருப்பான் இவனுக்கு பல்லிலேயே தங்கம்னா அங்க இருந்து என்ன பதுக்கி வச்சிருப்பான்னு. பாத்துக்கடா, பட்டிக்காட்டு காதல் கெட்டின்னு வாங்க, அதுக்கே இந்த கதின்னா உன் பட்டணத்து காதல். அப்போ உமா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்றீங்களா? அப்ப உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னடா கட்டாயம்? உன்னை பார்த்து உன் அழகுல மயங்கி உன்னை லவ் பண்றேன்.
இல்ல உன் அந்தஸ்து உன் வருமானம் உன் திறமை இதுல ஏதாச்சும் உள்ள மயங்கி உன்னை லவ் பண்ற இதே மாதிரிதான் சார். நேற்று ராத்திரில இருந்தே இப்படிதான் சார் இருக்கான், என்ன தூங்க கூட விடல. என்னடா ஆச்சு உனக்கு? என்னவோ ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு வந்த பொண்ணாட்ட நீயே ரசிச்சுக்கிற, நீயே சிரிச்சுக்கிற, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுடா. உமா என்ன உண்மையிலேயே காதலிக்கல, காதலிக்கிற மாதிரி நடிக்கிறான்? நேத்து நீங்க சொல்லல, நேத்துக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு அதையே தான் சொல்றோம். தெரியாம பேசாதீங்க, எங்க காதல் ரோமியோ ஜூலியட் மாதிரி. ரோமியோ ஜூலியட்னா என்னங்க மாமா? அது ஒரு பெரிய படம் தான். ஒரு முறுக்கு வைக்கிற கிழவனுக்கும் முறை வைக்கிற கிழவிக்கும் ஏற்பட்ட உணர்ச்சிகரமான காதல் போராட்டம். சும்மா இருங்கப்பா. கண்ணா நீ சொல்ல வந்து சொல்லு. நேத்து நீங்க அந்த ராத்திரியா பிறந்திருக்கணும். என்னங்கடா இது புது சாபமா இருக்கு? உமாவோட ஹாஸ்டல் சுவரா இருந்திருக்கணும். ஏன் எவனாச்சும் வந்து வெள்ளை அடிக்கவா? புரியுற மாதிரி சொல்ற. மத்த விஷயமா இருந்தா சொல்லிடலாம், இது முத்த விஷயம், சொல்லவே கூடாது. நீ சொல்லவே வேணாம், எங்களுக்கே புரிஞ்சு போச்சு. வாமா. இவர்தான் எங்க ஹவுஸ் ஓனர். நல்லாரு நல்லாரு. அடாடா என்ன அடக்கம் என்ன பணிவு. மதுரையாமா? ஆமாங்க. அதான் மரியாதை மண்ணில் பிறழ்ந்து நீ இருக்கிய. வணக்கம், என் பேர் கோபால், உங்க இவரோட பால்ய சிநேகிதன். சொல்லிருக்காரு. என்ன பத்தி சொல்லிருப்பான்? ஆனா இத்த பத்தி சொல்லிருக்க மாட்டானே. நான் தான் அப்பு. என் பையன் இப்ப வருத்தப்பட்டு என்ன புண்ணியம், பாவம் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழணும்னு தான் நினைச்சாரு. ஒட்டுமொத்தமா இவன் ஒத்தனே பிறந்துட்டான். அதுலீங்க இவன் பிறந்த அன்னைக்கு ஆஸ்பத்திரியில சும்மா கண்காட்சி மாதிரி ஜே 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 கூட்டான். வீட்டுக்கு வந்த புள்ளைய மேல கூட்டு போமா, இங்கேயே நிக்க வச்சு பேசிக்கிட்ட. நீ மேல போமா, வாங்க ஒத்துப்பா. லேலண்ட் பஸ் மாதிரி நிக்காத. கொஞ்சம் பாத்து வாங்க, இதுதாங்க எங்க மாளிகை போறதுக்கு வழி. சின்ன இடம், கொஞ்சம் பாத்து வாங்க. ஒரு தடவை அந்த குண்டு போய் அப்பவும் இங்க மாட்டிக்கிட்டான், அப்புறம் ஃபயர் இன்ஜின் எல்லாம் வந்துதான் நாங்க எடுத்தோம். என்னமோ தெரியலீங்க நீங்க, அவனுக்கு கிடைச்சது என்னமோ கலெக்டர் உத்தியோகம் கிடைச்ச மாதிரி தலகால் புரியாம அலையறான். போதும் நினைக்கிறேன். பாத்தீங்களா, நீங்க முதல் முதல்ல அவனுக்கு வாங்கி கொடுத்த பஸ் டிக்கெட் ஃப்ரேமே போட்டு வச்சிருக்கான். அங்க பாருங்க, அங்கீங்க உங்க கடைச்சிருப்பீங்க. நீங்க என்னமோ வேர்க்குதான் தொடச்சு போட்டீங்களாமே, அதை கொண்டு ஃப்ரேம் போட்டு வச்சுட்டான். இப்ப அவனுக்கு இங்க வேர்த்தா கூட இதுலதான் வந்து தொடச்சுக்கிறான். இதையெல்லாம் போய் யாராவது இப்படி பைத்தியகாரத்தனம் சொல்லி பார்த்தேன், கேட்டாதானே பொட்டச்சி மாதிரி ஒரு அழுகுறா. ஏங்க அப்படி என்ன நீங்க சொக்கு பொடி போட்டீங்க, இப்படி பித்து குடிச்ச மாதிரி ஆயிட்டான். இப்படி சிரிச்சிருக்கீங்க அதான். உமா என்ன சாப்பிடுற? எனக்கு ஒண்ணு வேண்டாம். அதெல்லாம் முடியாது, முத முதல்ல வீட்டு வந்திருக்கேன், ஸ்வீட்டா சாப்பிடு. நான் இங்க இருக்கிறத உங்களுக்கு ஒண்ணும் ஆட்சேபம் இல்லையே? ஏன் இல்ல, இவன் ஸ்வீட்டை கடிச்சு கொடுக்காத நீங்க தின்ன இந்த கண்டாவில நடக்காத. ஸ்வீட் இருக்குங்க, சாப்பாடே சாப்பிட்டு போங்க. நான் ரொம்ப பிரமாதமா சமைப்பேன். நல்லா இருக்கே, ஒரு பொம்பளைய வச்சுக்கிட்டு நீங்க சமைக்கிறதா? நானே பண்றேன், எங்க சமைக்கட்டு? அதே அடாடாடாடா, பொண்ணுனா நீ தாமா பொண்ணு. கொஞ்ச நேரத்துல எத்தனை வகையா சமைச்சு வச்சிருக்க, ஆனா ஒரு சின்ன குறை, சாதம் கொஞ்சம் கம்மியா வச்சாங்க. ஆண்டவன் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான், நமக்கெல்லாம் உடம்புல வயறுன்னு ஒண்ணு வச்சான், இவனுக்கு மட்டும் வயத்துல கொஞ்சோண்டு உடம்பு வச்சுட்டான். தமிழ்நாட்டுல அரிசி தட்டுப்பாட்டுக்கே நீ தான் காரணம். போயிட்ட, இதையும் நீயே முழுகலான்ட்ட. நீ அவளை முழுங்கிடாத, அதை முழுங்கு. சும்மா சொல்லப்படாது, சாப்பாடுன்னா சாப்பாடு, சும்மா அசத்திட்டாப்பா. உமா எக்ஸலன்ட் சாப்பாடு. கோவால உமா கிட்ட அந்த விஷயத்தை பத்தி கேட்டுருவோமா? இப்பதான் கேட்டுலான்றீங்களா? இப்பதான் சந்தோஷமா இருக்கிறோம், இப்ப கேட்டுருவோம். சார் நீங்க தான் பெரியவங்க, இந்த விஷயத்த நீங்க தான் கேட்கறது பெட்டர். நானா? எப்படி கேளுங்க சார். ஐயே கேளுங்க, என்ன பயம்?